இப்பொழுது அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் இந்த விவசாயிகளின் அறுவடையாக கிடைக்கப்பெறுகிற இந்த நெல்லை நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கூட கொள்வரவு செய்யவில்லை என்றும் விவசாயிகள் பாரிய நஷ்டங்களை கடந்த காலத்திலும் தற்காலத்திலும் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த விவசாயிகளால் ஒரு அமைதி வழியிலான ஒரு பேரணியை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் இந்த நாட்டிலே மாத்திரமல்ல உலகத்திலே கூட பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இந்த மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இன்று உற்பத்தி பொருளாகிய இந்த விவசாயத்தை அந்த நெல் உற்பத்தியை அறுவடை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நெல்லின் விலை என்பது மிகவும் குறைந்த ஒரு விலைக்கு கொள்வனம் செய்யக்கூடிய ஒரு சூழலாக அந்த பிரதேசத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையை மாற்றியமைத்து அரசாங்கத்தினால் இந்த நெல்லை நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கொள்வனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் இந்த கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்திலும் கூட நெல்லுக்கு 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட விலை இந்த அரசாங்கம் வழங்கியிருந்து கூட உரிய காலத்திலே உரிய நேரத்திலே இந்த கொள்வரவு நெல் கொள்வரவு செய்யப்படவில்லை என்பதனையும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இப்பொழுது 90 ரூபாயாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 90 ரூபாய் என்று சொல்லப்படுகிற நிர்ணயிக்கப்பட்ட விலை கூட இந்த விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்று அந்த விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிற சகல ரசாயன உரமாக இருக்கலாம் அல்லது கிருமி நாசினியாக இருக்கலாம் அல்லது கலைநாசினியாக இருக்கலாம் அனைத்துக்கும் அதிகமான உச்சவிலை கொடுத்துத்தான் அந்த விவசாயிகள் அந்த விவசாயத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்